வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். மறைந்த எழுத்தாளர் கிராஜநாராயணன் எழுதிய கோபல்ல கிராமம் அவருடைய படைப்புகளில் மிக முக்கியமான இடத்தை பிடித்த ஒரு படைப்பு. அதன் 5வது அத்தியாயத்தில் 137 வயதான மங்கத்தாயார் அம்மாள் பற்றி கூறப்படுகிறது. மங்கத்தாயார் அம்மாளின் நினைவிலிருந்து கம்மவார்கள் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததின் கதை சொல்லப்படுகிறது. சென்னதேவி என்ற மிக அழகிய பெண்ணின் காரணமாக அந்த மக்கள் இடம்பெயர்ந்து வர நேர்ந்தது பற்றிய பூர்வ கதை சொல்லப்படுகிறது. இந்த நாவலின் தொடர்ச்சியாகவே கோபல்லபுரத்து மக்கள் அந்தமான் நாயக்கர் நாவல்களை கிராஜநாராயணன் எழுதினார். தமிழ் இலக்கிய பரப்பில் மறக்க முடியாத படைப்பாக நிறுத்திவிட்ட கோபல்ல கிராமம் நாவல் ஒளிவடிவில் உங்களுக்காக. கிராமம் ஆழ்ந்த தூக்கத்தில் லயித்திருந்தது. நிலவு பட்டாய் பிரகாசித்து குளுமையாய் காய்ந்து கொண்டிருந்தது. மேல் காற்று அப்பொழுதுதான் சற்று அமர்ந்திருந்தது. வெகு தூரத்திலிருந்து தினமும் பறந்து வரும் பல கொப்பால்கள் குளத்தங்கரை அத்திமரங்களில் வயிறு முட்ட பழங்கள் தின்றுவிட்டு அவைகளின் இருப்பிடத்திற்கு புறப்படுகிற வேலை. இரவு ஜீவராசிகளின் அறவம் சன்ன சன்னமாக ஒடுங்கிக் கொண்டு வந்தது. பூனைகள் வேட்டையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தன. கூகை, ஆந்தை முதலிய பறவைகள் பொந்துகளுக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டன. பெருச்சாளிகள் அவைகளின் செலவை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டன. ராமச்சுடும் பாடிய சுவர்கோழிகளும் வாய் ஓய்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டன. நாய்கள் அவைகளது காவல் வேலையை முடித்துக்கொண்டு சுருண்டு படுக்க துவங்கிவிட்டன. இரவு தூங்க ஆரம்பித்து பகல் விழிக்கப் போகும் நேரம். பகல் ஜீவராசிகளின் முன்னோடியான சேவல் சிறகுகளை தட்டி கிராமத்தை விழிக்க சொல்லி கூவியது. கரிச்சானும் ஆள்காட்டியும் ஏற்கனவே சத்தம் கொடுக்க துவங்கியிருந்தன. காகங்களும் கரைய ஆரம்பித்து விட்டன. கோவிலில் சங்கும் நகராவும் முழுங்கியது. முடிவு தூக்கத்தில் சோம்பல் முடித்துக் கொண்டு விழித்தது கிராமம். முழகும் ஒளிகள் ஒட்டியிருந்த உடம்பை பிரித்துக் கொள்ளும் போது ஏற்படும் செல்ல சின்னக்காட்டங்கள். பச்சிலம் குழந்தைகள் தாலியுடனோ மறுகாம்பை நெருடிக்கொண்டோ முளை உண்ணும் மெல்லொலிகள். பெரியவர்கள் சிறுசுகளை எழுப்பும் அன்பான கண்டிப்பு குரல்கள். கதவுகள் கீறிச்சிடும் மொழிகள். சாணிப்பால் கொண்டு முற்றம் தொளிக்கும் சத்தங்கள். கன்றுகளின் பால்தாக குரல்கள். அதை வாங்கி எதிரொலிக்கும் தாய்மாடுகளின் கத்தல்கள். ஒரு ஜீவ இயக்கத்துடன் கிராமம் பூரணமாக வெளித்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. பெரியவர்கள் மந்தைக்கு போகிறார்கள், குழந்தைகள் தெருவுக்கு போகிறார்கள். கிராமம் மலம் கழித்து சுத்தப்படுத்துவதன் மூலம் சூழல் அசுத்தமாகிறது. தெருவில் வந்து நின்று கொண்டு தன் குழந்தையை பெயர் சொல்லி பலமாக கூவி அழைக்கிறாள் ஒரு தாய். பொது கிணற்றில் தண்ணீரை தட்டி சேர்ந்தும் திடும் சத்தங்கள். சாய்ந்து நின்று கொண்டு ஒரு விடலை பிள்ளை குச்சியால் பல் தைத்து கொண்டே தண்ணி எடுக்கும் பொம்பளைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுவங்களில் உள்ள கல் உரல்களில் பருத்தி விதை அரைபடும் ஓசை கேட்கிறது. இளம் சூரியனின் செவ்வொளியில் இப்பொழுது கிராமம் குளித்துக் கொண்டிருந்தது. குழந்தைகள் அன்றைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்தனர். பெரியவர்கள் அன்றைய வேலைகளுக்கு செல்ல ஆரம்பித்தனர். ஊரின் மேலத்தெருவில் உள்ள அந்த மாடி வீட்டைத்தான் கோட்டையார் வீடு என்று சொல்கிறது. கோட்டை கட்டி ஆண்டதினால் அந்த பெயர் வரவில்லை. அந்த வீட்டை சுற்றி கோட்டை சுவர் கட்டியிருந்தார்கள் ஒரு காலத்தில். அதனால் அந்த வீட்டாரை ஊரிலும் பக்கத்திலும் கோட்டையார் என்று அழைத்தார்கள். ரொம்ப தாட்டியமாய் வாழ்ந்த குடும்பம். இப்பொழுது சிதிலமடைந்த வீடும் இடிபாடுகள் அடைந்த கோட்டைச்சுவரும் ஏதோ புராதன சின்னங்கள் போல் சோகமாய் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த காரை வீடு கருப்பு நிறமாகிவிட்டது. மழைக்காலங்களில் அது இன்னும் கருப்பாக தெரியும். நத்த மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டைச்சுவரில் பச்சை வெல்வெட் மாதிரி பாசி படர்ந்திருக்கும். வீட்டின் மாடியில் யாரும் குடியிருப்பு இல்லை. அதில் காட்டுப்புறாக்கள் வந்து தன்னிச்சையாக அடையும். கோட்டையாருக்கு இதில் ஒரு லாபம் உண்டு. விருந்தாளிகள் யாராவது வந்த அன்று கறிக்கு சதை நிரப்பிய புறா குஞ்சுகள் கிடைக்கும். ஒரு காலத்தில் வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள் நின்றதுண்டு. இப்பொழுது அவ்வளவையும் வெட்டி விறகாக்கி சாப்பிட்டாகிவிட்டது. அந்த தெருவின் வழியாக இப்போதும் போகும் கிராம மக்கள் பவ்யமாக நடந்து செல்வார்கள். அப்படி செல்லும்போது அவர்களுடைய பார்வையில் ஒட்டிய வயிறும் சிறுத்த இடையும் பசியினால் ஒளிரும் கண்களும் கொண்ட கோட்டையார் வீட்டு ஆட்கள் தட்டுப்படுவார்கள். வீட்டின் தலைவாசல் நிலையில் மரத்தில் செதுக்கப்பட்ட சங்கு சக்கரமும் நாமமும் பெரிதாக தெரிகிறது. முற்றத்தை தாண்டி உள்ளே போனால் விசாலமான நீண்ட தாழ்வார திண்ணை. அதன் இடது பக்கத்தில் ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய உளுக்கரை பெட்டி. அதன் இரண்டு கதவுகளிலும் பித்தளையினால் செய்து பதிக்கப்பட்ட சங்கு சக்கரமும் நாமமும். அந்த பெட்டிக்குள் ஒரு காலத்தில் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் பதித்த பொன்னாபரணங்கள் நிறைந்திருந்தன. இப்பொழுது எருமை தோளினால் உருக்கப்பட்ட உழவு வடங்களை எலிகள் கடித்து விடாமல் இருப்பதற்காக வைத்து மூடியிருக்கிறார்கள். பிரதான வாசலுக்கு நேராக இப்போதைய வீட்டின் அதிகாரியும் மூத்தவருமான மணியம் அரசப்ப நாயக்கர் கல் தூணில் சாயாமல் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். காலையில் வந்து உட்கார்ந்தவர் மதியம் அடித்திரும்பியும் கூட அதே நிலையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். விடியறதிலிருந்து அடையிறது வரை அவரால் அப்படியே உட்கார்ந்திருக்க முடியும். தினம் தவறினாலும் ஊருக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வழக்குகள் அவரிடம் விசாரணைக்கு வருவது தவறாது. வியக்கும் பொறுமையுடன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார். கிராமத்தில் உருவாகும் வழக்குகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஊர்பொது கூடித்திருக்கும் வழக்குகள், இரண்டு தனிநபர் செல்வாக்கின் கீழ் விசாரணைக்கு வரும் வழக்குகள்.
தரகு, மகிமை, காவல், அழிம்பு, நில ஆக்கிரமிப்பு, ஜாதிய தகராறு, புலிக்கல்லை நகட்டுதல், தீ வைப்பு, தொல்லாளி தலைக்கட்டு தகராறு, இன்னும் இந்த மாதிரியான பொது விவகாரங்களை எல்லாம் ஊர் பொதுச்சபை கூடித்தான் விசாரித்து தீர்ப்பு வழங்கும். குடும்பங்களுக்குள் ஏற்படும் உள் தகராறுகளை தாயாதி சண்டை, கணவன் மனைவி தகராறு, வயசாளிகளுக்கான அன்னவஸ்திரம், பாக பிரிவினை, சீதன தகராறு, இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் தனிநபர் செல்வாக்குள்ளவர்களிடம் வரும். இவைகளில் சிக்கல் மிகுந்த வழக்குகள் சில சமயம் வந்துவிட்டால் நாள் கணக்கு, மாசக்கணக்கு என்றாகிவிடும் தீர்த்து வைக்க. காலமே இவைகளுக்கான அருமருந்து. ஒரு நீதிபதியால் தீர்த்து வைக்க முடியாத விவகாரத்தை காலம் சரியாக்கி விடுவதும் உண்டு. எல்லாவற்றிலும் கஷ்டம் இந்த வழக்குகளை கேட்டு புரிந்து கொள்வதுதான். கிராம மக்கள் தங்கள் வழக்குகளை தெரிவிக்க அவர்களுக்கு என்று ஒரு தனியான சொல்நடை வைத்திருக்கிறார்கள். இதிலே நபருக்கு நபர் வித்தியாசம் வேறு. பாதியானவன் வழக்கை கேட்டுக்கொண்டிருப்பவரையே தனது பிரதிவாதியாக பாவித்துக் கொண்டு, பாவி பயலே, உனக்கு நான் என்ன செஞ்சேன், எனக்கு நீ இப்படி செய்யலாமா என்று கேட்பான். பார்ப்பவர்களுக்கு வழக்குறைப்பவனுக்கும் கேட்பவனுக்கும் தான் தகராறோ என்று நினைக்க தோன்றும். நீ வழங்குவாயா, தொடங்குவாயா, நீ நாசமாகத்தான் போவ என்றெல்லாம் கூட வழக்கை கேட்பவரை பார்த்து கேட்பார்கள். இப்படி சமயங்களில் அரசப்பட்டநாயக்கர் குறுநகை காட்டி அபயமுத்திரை போல் தன் இடது கையை உயர்த்தி சற்றே அமைதி கொள் என்பது போல் அசைப்பார். பேசியவள் மௌனமாகி தலை வணங்கி ஒதுங்கி நின்று கொண்டு வலியும் கண்ணை முந்தானையால் துடைத்துக் கொள்வாள். வழக்கு தீர்க்கும் விஷயத்தில் கோட்டையர்கள் உயர்ந்த பண்புகளை கை கொண்டு வந்தார்கள். அவருடைய பாட்டனாரின் பாட்டனார் காலத்திலிருந்தே இது அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது. நாட்டில் அப்போது பாளையப்பட்டுகளின் ஆட்சி முடிந்து கும்பனியானின் ஆட்சி சரியாக அமுலுக்கு வராத நேரம். இடைவெளியான அந்த நேரத்தில் எங்கே கண்டாலும் ஒரே கலவரம், பீதி, தீவட்டி கொள்ளை, வழிப்பறி, களவுகள், இப்படியாக ஒழுங்கு குலைந்து விட்டிருந்தது. எந்த அரசும் அமுலில் இல்லாததால் மக்களை கூடி தங்களையும் உடைமைகளையும் தற்காத்து கொள்ள வேண்டியிருந்தது. போக்கிரிகளையும் திருடர்களையும் மக்களை பிடித்து மக்கள் நீதிமன்றங்களில் விசாரித்து தண்டனையும் வழங்கினார்கள். அந்த காலத்தில் ஒரு நாள்